Hi friends, இந்த வீடியோல 10th standard example 4.15 தான் பார்க்க போறோம். சோ இது actually 175 பேஜ் நம்பர்ல இருக்கு. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த figure 4.39 AD is a bisector of A. AD அப்படிங்கிறது A அந்த ஆங்கிள் ஏட பைசெக்டர் அதாவது ரெண்டா பிரிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இஃப் பிடி ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அண்ட் டிசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அண்ட் ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் ஃபைண்ட் ஏசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில எனக்கு முதல்ல வந்து இந்த வார்த்தையை நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணும். லைக் ஏடி இஸ் அ பைசெக்டர் ஆஃப் ஏ அப்படிங்கறதுனால பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் நான் யூஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. சோ ரொம்பவே சிம்பிளானது. சோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்றோம். பிடியோட வேல்யூ 4 சென்டிமீட்டர் பை டிசியோட வேல்யூ 3 இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 6 பை ஏசி தான் எனக்கு தெரியும். சோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்டூ ஏசி ஈக்குவல் டு 6 ரீசல் 18 வரும். சோ ஏசி ஈக்குவல் டு 18 பை 4 9/2 விச் இஸ் ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். சோ ரொம்பவே ஈஸியான சம். பட் நமக்கு அந்த ஆங்கிள் பை செக்டர் தியரம்னால இப்படி வருது அப்படிங்கறது மட்டும் ஸ்ட்ரைக் ஆனாலே போதும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.